ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளி பரோட்டா தாங்க. இந்த கிளி பரோட்டா எப்படி செய்கிறாங்கன்றத உங்களுக்கு வீடியோவாக காட்டணும்னு ஒரு ஆசை. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழையில எண்ணெயை தடவிட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரோட்டாவை நல்லா சால்னால் ஊற வச்சு அந்த வாழையில மேலே மெதுவாக வைக்கிறாங்க. வைக்கும் போது இந்த வாழையிலையுடைய ஸ்மெல்லும் குருமாவுடைய ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த கறி மசாலாவை எடுத்து இந்த பரோட்டா மேலே கொஞ்சம் தடவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து அது மேலே தூணாப்பில் போல் தூவி பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பொறிச்சு வச்ச ஆம்லெட்டையும் அது மேலே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பரோட்டாவையும் சால்னால் நல்லா ஊற வச்சு அதுக்கு மேலேயும் வச்சாச்சு. திருப்பியும் கறி மசாலாவை அது மேலே போட்டாச்சு. ஃபுல்லாக அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது தான் இப்போ தாங்க இருக்குது கான்செப்டு. இது எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அது என்ன அழகாக அந்த அண்ணன் பேக் பண்ணார் தெரியுங்களா? சூப்பராக இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்து கொஞ்சம் கூட அது லீக் ஆகாமல் என்னமா பண்ணாங்க பாருங்கள். அதை மடிச்சிட்டு ஒரு நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டாருங்க. எனக்கு ஒரு பயம், என்னடா எல்லாம் வெளியே வந்துடுமோன்னு சொல்லிட்டு. அப்படியால இல்லை, சூப்பராக பண்ணிட்டார். ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கிழி பரோட்டா. அதை எடுத்து தவா மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் எண்ணெயை ஊற்றி இந்த பக்கமும் அந்த பக்கம் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அவுட்புட் வந்தாச்சு. இப்போ சூப்பரான வேறு லெவல் கிழி பரோட்டா ரெடி. இதை சாப்பிடும் போது அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்கல்ல.